காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து கழக துணை செயலாளர் எல் கே சுதேஷ் நீர் மோர் தர்பூசணி இளநீர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க கோடைக்காலங்களில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் அமைக்க வலியுறுத்தி இருந்தார். இதைத் தொடர்ந்து காட்பாடி ஒன்றிய செயலாளர் சுரேஷ்பாபு தலைமையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினரும் கழக துணைச் செயலாளருமான எல் கே சுதேஷ் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் ஆகியவற்றை வழங்கினார். இந்த விழாவில் வேலூர் மாவட்ட மாநகர செயலாளர் புருஷோத்தமன், மாநில பொறியாளர் அணி செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட பொருளாளர் சுரேஷ், மகளிரணி குணசுந்தரி, லதா, காட்பாடி பகுதி செயலாளர் வேல்முருகன், முருகேஷ், இளையராஜா, வேலூர் மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில்குமார், ஜெகதீசன், ஜமுனா ராணி, ஸ்ரீனிவாசன், செயற்குழு உறுப்பினர்கள் முரளி, சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் ஞானவேல் மற்றும் கோகுல், சசிகுமார், கார்த்திக் ராஜா, சரவணன் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.